எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு லீட் ரோல் காமிக்கிறோம்னா அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். அப்படி உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் ஆதி குணசேகரன். எல்லாருமே பேசினாலும் எனக்கு தெரிஞ்ச ஹரிப்பிரியா நினைக்கிறேன், நந்தினி கேரக்டர். கிளிசரின் யூஸ் பண்ணாத ஆர்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்டில் சொல்லலாம் எல்லாருமே, நாலு பேருமே எஸ்பெஷலி சத்யபிரியா, ஹரிப்பிரியா, அப்புறம் பிரியதர்ஷினி எல்லாருமே. அம்மா உன் புள்ளையை விட்டு காஜிக்கு போயிட்டேன், அனாதையாக போயிட்டம்மா, சீக்கிரம் வந்துடுமா அப்படிம்பாரு. அபி வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து புகழ் தேடி பொருள் தேடிய ஒரு கதாபாத்திரம். ஜனனி வந்து வீட்டுக்குள்ளேயே சுயம் தேடி வெளியேற போகிற கதாபாத்திரம். ரெண்டு ஆதிகளுமே ரெண்டு வித்தியாசமான ஆதிகள். அதான் குணாதிசயம் ஒன்று, ஆனால் ஒரு வந்து ஒரு ஹை சொசைட்டி ஒரு கார்பரேட் லெவல் ஆஃப் வில்லன் ஆதி. ஆதி குணசேகரன் வந்து ரூரலில் ஒரு வில்லன், அவ்வளோதான் வித்தியாசமே. குணாதிசயம் ஒன்று தான். என்னோடய ஃபேவரட் டைரக்டர்னால் நான் சினிமாவை தான் சொல்லுவேன். சினிமா என்ன அதை பார்த்தா நாங்கள்லாம் திரைப்பட கல்லூரிக்கு படிக்க வந்தோம். மகேந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் தமிழில். இல்லை நிறைய ஹீரோக்களுக்கு பொருந்தக்கூடிய கதைகள் வைத்திருந்தாலும் அந்த ஹீரோக்கள் எனக்கு யார் காட்சி தருவாங்களோ அவங்களுக்கான கதையை எடுத்துகிட்டு முன்னாடி போவேன்.